ரேடிய சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் முத்தையா நான் வந்து கொம்பன் படத்தோட இயக்குனர் என்னுடைய முதல் படம் குட்டிபுலி ஒரு அம்மா சென்டிமெண்ட் வச்சு எடுத்தேன் அதே அதேமாதிரி ரெண்டாவது படம் கொம்பன் அது வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் உள்ள ஈகோ அண்டு பாச போராட்டத்தை இதில் படமாக எடுத்திருக்கேன் முதலாக கொம்பனா ரொம்ப நல்லவனா ரொம்ப தன்மையானவனா ரொம்ப வீரனாக கார்த்தி சார் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்கு பருத்தி வீரனுக்கு அப்புறம் உள்ள நேட்டிவிட்டி ஃபிலிமு ரொம்ப எதிர்பார்த்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் நேட்டிவிட்டி பண்ணுறாரு இந்த கதையாக அவர்கிட்ட நான் நேட்டிவிட்டின்னு சொன்னவனே இல்லைங்க பருத்தி அப்புறம் நேட்டிவிட்டி வந்தால் பெரிய படமாக எதிர்பார்ப்பாங்க அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் இது வந்து பருத்தி வீரனுங்கிறது அது வேறு ஜென்ரல் ஸ்கிரிப்டு இது உழு முழுக்க ஒரு குடும்ப பிரச்சனையில் உள்ள ஸ்கிரிப்டு இது உங்களை மாதிரியே பெரிய ஹீரோஸ் பண்ணாதான் அது ஈஸியாக கொண்டு போய் அந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் ஸோ ஒரு மருமையாக அப்படிங்கிற கேரக்டரை வந்து வேறு யாரும் புதுசாக ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு தெரில ஆனால் நீங்கள் பண்ணினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சார் இது பருத்தினு ஜேனல் வேறையாக இருக்கும் ஸோ குடும்ப சித்திரமாக இருக்கும் சார் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் சொன்னேன் ஸ்கிரிப்ட் கேட்டவனே ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சி சேம் டேட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷூட்டிங் போனேன் ஸோ கொம்பனா என்னுடைய கொம்பனா ஒரு நல்லபடியாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு ஆல்ரெடி நேட்டிவிட்டி அவர் ஈஸியாக பண்ணியிருந்ததுனால என்னோடய ராமநாதபுரம் வட்டார வழக்குக்கும் அவர் ரொம்ப ஈஸியாக பேசினார் பெர்ஃபாமன்ஸ் சொல்லவே வேணாம் அவர் பருத்தி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் மறுபடியும் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவருக்கு நாலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் மாதிரி ராஜ்கிரன் சார் என்னுடைய தாத்தாவா அதாவது எங்கள் தாத்தா முத்தியா அவராக எனக்கு இந்த கேரக்டர் வாழ்ந்துருக்கிறாரு ராஜ்கிரன் சார் என்றைக்குமே இந்த கேரக்டில் நான் அவரை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்த்தது இல்லை அதேமாதிரி அன்றைக்கி இன்றைக்கி படம் பார்த்துருப்பாங்க படம் பாருங்கள் அதில் தெரியும் முத்தியாவா எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காருன்னு அவருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்து லட்சுமி மேனன் இது எங்கள் அம்மா பேர் அந்த படத்தில் கேரக்டர் பேர் பழனி அது எங்கள் அம்மா பேர் ஒரு முகலட்சணமான ஆஜபாவான ஒரு வீரமான ஒரு பொண்ணு வேணும் ஏன்னா ரொம்ப முகலட்சணமாக வேணும் அதுக்கு ரெண்டு குட்டி பிள்ளைய ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு ஈஸியாக இருந்துச்சு பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட படமாக இருக்கும் அடுத்து சரளா மேடம் குட்டி பிள்ளைக்கு அம்மாவை நான் போட வேண்டியது மிஸ் ஆகிடுச்சி ஸோ அவங்கள வந்து இதில் புதிய அம்மாவாக இந்த படத்தில் நான் இது பண்ணியிருக்கிறேன் அவங்களுடைய இருந்து எல்லாமே வேரியேஷனாக இருக்கும் ஏன்னா அவங்க கோயம்புத்தூர் தான் பேசுவாங்க அப்படின்னு எல்லோரும் இதாக இருந்தாங்க ஸோ அவங்கள நான் மாற்றுறதுக்கு உண்டான வேலை ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறேன் அது நல்லா இருக்கலான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லி ஆதரவு கொடுக்கணும் அடுத்து ராமையான சொல்லி ஆகணும் ஏகப்பட்ட டேட்டு ப்ராப்ளம் ஸோ ஒவ்வொரு டேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீ வரண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப டேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு நல்லா பண்ணியிருக்காரு ஒரு தாய் மாமனா யதார்த்தமான கேரக்டராக ஸோ அவருக்கும் இந்த இதில் நடித்து தெரிஞ்சுக்கிறேன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆப்போசிட் கேரக்டராக குண்டே ராமசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டராக சூப்பர் மாஸ்டர் சூப்பர் சூப்பராக மாஸ்டர் பண்ணியிருக்காரு ஸோ குட்டி புள்ளியில் ஒரு புது வில்லனை அறிமுகப்படுத்தினேன் அதுமாதிரி இந்த படத்தில் அவரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவருடைய அந்த கெட்டப்பு அவருடைய முக அமைப்பு இந்த படத்துக்கு எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதனால் அவரை நான் இது வில்லனாக இது பண்ணியிருக்கிறேன் ஸோ வில்லனாக சொல்ல முடியாது அவரும் ஒரு மருமகனுக்கு மாமனா பாசம் மாசமானால் மாமனா என்ன அது ஒரு முரட்டுத்தனமான பாசமாக இருக்கும் இது பாசிட்டிவாக இருக்கும் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அதுவும் மாமன் மருமகன் கதை தான் ஸோ ரெண்டு பக்கம் உள்ள ரெண்டு மாமன் ரெண்டு மருமகன் இவங்களுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் தான் இது இது நல்லபடியாக வந்திருக்கு அதே மாதிரியாக கேமராமேன் வேல்ராஜ் சார் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு அவருடைய கேமரா ஒளிப்பதிவு எனக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அதேமாதிரி எடிட்டர் பிரவீன் சார் மியூசிக் எடிட்டர் ஜிவி சார் ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொன்றும் வெரைட்டியாக இருக்குது ஆறாரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாரு அவருடைய உழைப்பும் எனக்கு வெற்றிக்கு பக்க இருக்குது அப்புறம் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் திலீப் மாஸ்டர் ஃபைட் அவ்வளோ பார்த்தா லைவாக இருக்கும் குட்டி புள்ளியில் ரொம்ப கார்த்தி சார் சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஃபைட்டுனார் மாதிரி இதிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய என்னுடைய டைரக்ஷன் டீமு நான் உதவி இயக்குநர்கள் சொல்ல மாட்டேன் எனக்கு எப்பயுமே பக்கப்பழமாக இருக்கிறவங்க என்னால இயக்குநர்கள் அவங்க எனக்கு ரொம்ப பக்கப்பலமாக இருந்தாங்க என்னுடைய தரிசனம் டிபார்ட்மெண்ட்டு செல்வ பாண்டி சார் கீரன் பரணி இளங்கோ பாலா பாண்டி தர்ஷன் ஸ்டாலின் இவங்க எல்லோரும் எனக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கும் இது மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தை தேட்டரில் போய் தயவு பாருங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லி என்னை வளருவதற்கு துணையாக இருங்க ரொம்ப நன்றி